இன்று திருவள்ளூர் மாவட்டத்தின் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு நடைபெற்றது. இந்த பொதுக்குழுவிலே பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு ஜி கே மணி அவர்களும், முன்னாள் மத்திய ரயில்வேத்துறை இணையமைச்சர் ஏ கே மூர்த்தி அவர்களும், சமூக நீதி பேரவையின் தலைவர் வழக்கறிஞர் பாலு அவர்கள், அம்பத்தூர் முன்னாள் நகரமன்ற தலைவர் மாவட்ட செயலர் கே என் சேகர் அவர்கள், ஆலப்பாக்கம் சேகர் தினேஷ் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டார்கள். இந்த பொதுக்குழுவிலே பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் முக்கிய தீர்மானங்கள் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த தீர்மானங்கள். இந்த மாவட்டத்தில் கூவம் ஆற்றிலும் கொசுசலை ஆற்றிலும் ஒவ்வொரு 5 கிலோமீட்டர் தொலைவில் தடுப்பணைகளை கட்ட வேண்டும். முக்கியமாக காலநிலை மாற்றத்தின் தாக்குதல் தொடங்கியிருக்கிறது. இன்னும் போக போக இன்னும் தீவிரமாக இருக்கின்ற சூழல். அது இல்லாமல் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூரில் இந்த பேருந்து நிலையம் இன்னும் அமைக்கப்படவில்லை. அறிவித்திருக்கின்றார்கள், ஆனால் இன்னும் அமைக்கப்படவில்லை. தமிழ்நாட்டை சார்ந்த பிரச்சனைகள். இப்போ சமீபத்தில் பணவீக்கத்தால் அத்தியாவசிய பொருட்கள் விலையை வந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது. அது எல்லா விலையும் நேற்று மட்டும்தான் கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. பெட்ரோல் டீசல் விலை கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து எல்பிஜிக்கு வந்து 200 ரூபாய் மானியம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்பிஜி பார்த்திங்கன்னா இந்தியாவில் 30 கோடி பேர் வந்து அதை பயன்படுத்துகிறாங்க. கனெக்ஷன் இருக்குது. அந்த 30 கோடி கனெக்ஷனில் வெறும் 9 கோடி மட்டும்தான் இந்த 200 ரூபாய் மானியம் கொடுத்துருக்காங்க. மீதி 22 கோடி பேருக்கு இல்லை. அதனால் எல்லாருக்கும் யார் பயன்படுத்த எல்லாருக்கும் வந்து இந்த 200 ரூபாய் கொஞ்சம் குறைச்சி மானியம் கொடுக்கணும். அதில் அது இல்லாமல் வந்து இப்போது இந்த பருப்பு விலை மண்ணெண்ணெய் விலை எல்லா விலையும் ஏற்றிருக்கிறாங்க. அது மத்திய மாநில அரசு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து அதை குறைக்கணும். இந்த போஸ்ட் கொரோனா எஃபெக்டில் வருமானம் குறைஞ்சிடுச்சு. ரொம்ப ஒரு பண வீழ்ச்சி, பொருளாதார வீழ்ச்சியில் வாடகை கொடுக்க முடியல, பிள்ளைகளை வந்து நல்ல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியல அந்த சூழலில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து அடுத்தடுத்தடுத்தாக அந்த வீட்டு வரியை ஏற்றுறதுனால அதனால் வாடகை ஏறிடுச்சு. அடுத்தது போக்குவரத்து கட்டணத்தை உயர்த்துவது ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க, அந்த நிச்சயமாக உயர்த்தக்கூடாது. இப்படி டீசல் விலை பெட்ரோல் விலை அது ஏதோ ஒரு நேற்று ஒரு இதில் ஒரு 8 ரூபாய் இதில் ஒரு 6 ரூபாய் குறைச்சிருக்கிறாங்க. அதுவும் போதுமானது கிடையாது. அதில் அதே நேரத்தில் தமிழக அரசும் இன்னும் கொஞ்சம் மேலும் குறைக்கணும். அதில் குறைச்சாதான் கொஞ்சம் இது பார்க்க முடியும். அப்புறம் ஆன்லைன் கேம்பிளிங் இது தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். இது வந்து புதிதாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இது தடை செய்யணும், முழுமையாக தடை செய்யணும். ஏன்னா அடுத்தடுத்தடுத்து தினம் 2-3 பேர் வந்து இதில் தற்கொலை செய்திருக்கிறாங்க, இல்லை கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க ஆன்லைன் கேம்பிளிங். இந்த கடந்த ஒரு 9 மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 30 பேர் வந்து தற்கொலை செய்திருக்குது. 9 மாதத்தில் நடந்திருக்குது. ஏன்னா தினம் இது மாதிரி பிரச்சனை இருக்காது. அதனால் இது உடனடியாக தமிழக அரசு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். அது இல்லாமல் இது தொடர்ந்து நான் சொல்லிட்டு வர்றது போதை பழக்கம் வந்து அதிகமாகிடுச்சு. இது ஏதோ திடீர்னு நடக்கலை. இது கடந்த ஒரு 5, 10, 20, 15 ஆண்டுகளாக போதை என்று சொன்னால் இல்லை அது மது ஒரு பக்கம், அது வேறு. இந்த கஞ்சா பின் கொக்கை எங்கெல்லாம் வித்துட்டுருக்கிறது வந்து எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி கல்லூரிக்கு முன்னாடி தெரு தெருவாக எல்லாம் கிடைக்கிது. ரொம்ப சாதாரணமாக கிடச்சிட்ருக்குது. காவல்துறைக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. காவல்துறை நினச்சாங்கன்னா 2 நாளில் இது காலி பண்ணலாம். சமீபத்தில் ஒரு 4500 பேர் கைது பண்ணுன்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தா அந்த 4500 பேரில் 4000 பேர் மறுபடியும் விற்றுட்டுருக்காங்க 2 மாதத்தில் விற்கிறது. அதில் அப்படி விற்றவங்களையெல்லாம் குண்டர் சட்டத்தில் போடணும். அது இல்லாமல் முதலமைச்சர் வந்து ஒரு நாள் முழுவதும் ஒரு கூட்டத்தை நடத்தி மாவட்ட ஆட்சியர்கள் அப்புறம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட டிஜிபியில் எல்லா காவல்துறை அதிகாரிகளும் வந்து அனைத்து கட்சி தலைவர்களையும் அந்த கூட்டத்துக்கு அழைத்து இது விவாதம் பண்ணி ஒரு நாள் முழுவதும் இதற்கு ஒரு எடுத்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்குறேன் நான். ஏன்னா அடுத்த தலைமுறை வந்து சீரழிந்து கொண்டிருக்கிறது. பள்ளிக்கூடத்தில் பார்த்தா வகுப்பில் ஆசிரியர்களை மிரட்டுறாங்க, பள்ளிங்க பசங்க மிரட்டுறாங்க, பசங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்ருக்காங்க. நிறையா வந்து பசங்களை வந்து தாக்குதல் கொலை நடந்துட்டுருக்கு, பள்ளிக்கூடத்தில் கொலை நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் இந்த கலாச்சார சீரழிவுகள் வந்து இந்த போதை பழக்கம் இந்த மதுவுனால தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அதனால் அடுத்த தலைமுறையை காப்பாற்றணும்னா இதெல்லாம் நம்ம தீவிர நடவடிக்கை எடுத்தால்தான் இதை தடுக்க முடியும். அது அரசாங்கம் உடனடியாக அதை செயல்படுத்த வேண்டும். அது நம்ம முடிச்சிடறேன். இப்போ தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா நெல் கொள்முதல் நிலையங்கள் இருக்குது. இந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் சில இடத்துல வந்து 1000 ரூபாய் அதிகமாக வச்சு விற்கிறாங்க, வாங்குகிறாங்க. சில இதில் பார்த்திங்கன்னா இப்போ டெல்டா பகுதியில் 3 ரூபாய் 3-6 ரூபாய், இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து 1000 ரூபாய் 2 ரூபாய்
இப்போ இதெல்லாம் வந்து விவசாயிகளுக்கு போக வேண்டியது வந்து அதிகாரிகளுக்கு போகுது. அது இது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு. ஏன் சாதாரண விவசாயமே நட்டத்தில் ஓடிட்டுருக்கு, அவங்கக்கிட்டேருந்து பிடுங்கிறது வந்து நியாயமானதில் மனசாட்சி இல்லாத ஒரு செயல். இது தமிழ்நாடு முழுவதும் பரவலாக இருக்குது. இது நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் இது வந்து கட்டுப்படுத்தணும், ஒரு மிக தீவிர நடவடிக்கை எடுத்து அதை இது கட்டுப்படுத்தணும். அதில் அது இல்லாமல் வந்து திமுக அரசு ஆட்சிக்கு வந்து ஒரு ஆண்டுகள், இதில் இன்னும் வந்து மதுவிலக்கு சம்பந்தமாக கொள்கை அறிவிப்புன்னு வெளியிடலை முதலமைச்சர் அவர்கள். அது உடனடியாக அறிவிக்க வேண்டும், செயல் திட்டத்தை அறிவிக்க வேண்டும். அடுத்த 4 ஆண்டு காலத்தில் ஏன்னா கொள்கை அளவில் ஒத்துக்கிட்டு இருக்காங்க திமுக, நாங்கள் மதுவிலக்குக்கு ஏற்றுக்கிறோம் ஒத்துக்கிறோம்னு அவங்க கட்சி ஏற்றுக்கிட்டுருக்கு, படிப்படியாக கொண்டு வரணும். இப்போ 4 ஆண்டு காலம்தான் இருக்குது, அடுத்த 4 ஆண்டு காலத்தில் படிப்படியாக எவ்வளோ கடையை மூடுவாங்க? முதல் கட்டமாக அட்லீஸ்ட் அந்த பார்னா மூடலாம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதில் வந்து நீதிபதி தெளிவாக சொன்னார், பார் வந்து இல்லீகல், சட்டத்திலே இல்லைன்னு மூடணும்னு சொல்லி அதுக்கு அப்பீல் பண்ணி ஸ்டே வாங்கியிருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும், உடனடியாக செயல்படுத்தணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.